முத்து செல்வம் மதர்மன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். ஜூன் மாதம் 2ஆம் தேதி அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கையாக, காலை வானிலை அறிக்கையாக 6 மணிக்கு இந்த ஆடி என்பது பதிவு செய்யப்படுகிறது. தென்னிந்திய நிலப்பகுதியின் மீது வளிமண்டல கீழிடுக்கு சுழற்சி நிலவி வருகிறது. நேற்று தென்மேற்கு பருவமழை தென் தமிழகம் முதல் வட தமிழகம் வரை தொடங்கியிருக்கிறது. இன்றைய தினம் படிப்படியாக முன்னேறி தமிழகம் முழுவதும், கேரளம் முழுவதும் பரவலாக தென்மேற்கு பருவமழை தொடங்கக்கூடும். தென்மேற்கு பருவமழையின் தீவிரத்தன்மையை பொறுத்தவரையில் நாளை அல்லது நாளை மறுநாள் முதல் படிப்படியாக தெரிய தொடங்கும். கேரளா மற்றும் கர்நாடக மாநிலங்களில் ஏற்கனவே கனமழை பெய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில், கேரளா மற்றும் கர்நாடக மாநிலங்களில் நாளை முதல் மழைப்பொழிவு அதிகரித்து காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் வங்கக்கடல் பகுதியில் புதிய புயல் சின்னமும், அரபிக்கடல் பகுதிகளில் 2 புயல் சின்னங்களும் உருவாவதற்கான வாய்ப்புகளும், அதற்கான சாதகமான சூழ்நிலையும் காணப்படுகிறது. அரபிக்கடல் பகுதியில் பிபர்ஜா என்கின்ற ஒரு அதிபயங்கர ஒரு புயல் உருவாக இருக்கின்றன. இந்த புயல் இந்த வருடத்தின் ஒரு மோசமான ஒரு புயல் பட்டியலில் இணையும். இந்த புயலுடன் தேஜ் என்கின்ற ஒரு புயல் இணைந்து இது மிகப்பெரிய ஒரு புயலாக உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரத்தில் வங்கக்கடல் பகுதியில் ஹாமூன் எனப்படக்கூடிய ஒரு புயல் மியான்மரை நோக்கி நகர்ந்து அங்கு கரையை கடப்பதற்கான, மோகா புயல் எங்கு கரையை கடந்ததோ அதே இடத்தில் இதுவும் கரையை கடக்கிறதுக்கான வாய்ப்புகளும், அதற்கான சாதகமான நிலையும் காணப்படுகிறது. ஆக தென்மேற்கு பருவமழை காரணமாக முதலில் வரக்கூடிய 3 புயல்கள் ஜூன் மாதத்தில், இந்த வருடம் காலநிலை மாற்றத்திற்கு காரணமாக 3 புயல்கள் அணிவகுத்து வர இருக்கின்றன. அதில் முதல் 2 புயல்கள் அரபிக்கடல் பகுதிகளிலும், 3வது புயல் வங்கக்கடல் பகுதியிலும் உருவாக இருக்கின்றன. ஏற்கனவே கோடை காலத்தில் ஒரு புயல் உருவாகி அது கிட்டத்தட்ட வங்கதேசம், அதே மாதிரி தாய்லாந்து, மியான்மர் உள்ளிட்ட நாடுகளை கடுமையாக சேதத்தை ஏற்படுத்தியது. கிட்டத்தட்ட மோகா புயல் காரணமாக 150 முதல் 200 நபர்கள் கிட்ட உயிரிழந்திருக்கிறார்கள். இன்னும் மறுபடியும் அதே இடத்தில் ஒரு புயல் சின்னம் கரையை கடந்தால் பெரியளவிற்கு பாதிப்புகள் ஏற்படுவது என்பது உறுதி. ஆனால் இப்போது தகுந்த முன்னெச்சரிக்கையுடன் மியான்மர் அரசாங்கமும் வங்கதேச அரசாங்கமும் இருக்கின்றது. அதனால் மியான்மருக்கு எந்த ஒரு ஆபத்தும் இனி நெருங்காது. புயல்களே கரையை கடந்தாலும் அவர்கள் அங்கு சமாளிப்பதற்கான ஆயத்தமான பணிகளை தயார் நிலையில் தான் வைத்து கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் பிபர்ஜா என்கின்ற ஒரு புயல் காரணமாக தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை காற்று வலுவாக உள்நுழைய தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகின்ற குறிப்பிட்டு, இந்த ஜூன் 2வது வாரத்தில் தமிழகத்தின் கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரை எடுக்கப்பட்ட அநேக மாவட்டங்களிலும் காற்றுடன் கூடிய கன முதல் மிக கனமழைக்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஓரிரு இடங்களில் அதிதீவிர கனமழையும் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்ற காரணத்தினால் சென்னைக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய, மதுரைக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் மாவட்டம், அதில் வால்பாறை, இன்னும் முக்கியமான மலையோர பகுதிகள் மழையினால் கடுமையாக பாதிக்கப்படலாம். நீலகிரி மாவட்டத்திலும் அதே நிலை காணப்படுகிறது. கன்னியாகுமரி மற்றும் கன்னியாகுமரியில் பெரும்பாலான இடங்களில் கனமழை காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடக்கூடிய சூழ்நிலை அளவிற்கு ஜூன் 2வது வாரத்தில் காணப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த தென்மேற்கு பருவமழையோட ஆரம்பகட்ட வேலை என்னன்னா, அந்த புயல் பிபர்ஜாய் புயலுடைய வேலையும் இந்த தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய செய்வதுதான். இப்போதைக்கு இந்த தென்மேற்கு பருவமழை வலுவாக தொடங்கி நம்மளுக்கு ஜூன் 2வது வாரத்திற்குள்ளேயே மும்பை உள்ளிட்ட பகுதிகளில் தொடங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மும்பை மற்றும் கர்நாடக மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை தொடங்கி குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களிலும் ஜூன் 3வது வாரத்தில் தொடங்குவதற்கான வாய்ப்புகளும், ஜூலை 1வது வாரத்தில் பாகிஸ்தான் உள்ளிட்ட பகுதிகளில் பருவமழை தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே ஜூலை மாதங்களில் வட கோடியில் இருக்கக்கூடிய நாடுகள் கடுமையான வெப்பநிலையில் பாதிக்கப்படும். அப்போது நம்மளுக்கு பருவமழை சீரும் சிறப்புமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. இந்த வருஷத்துடைய காலத்தன்மையை பொறுத்தவரையில் தமிழகத்திற்கு வெப்பச்சல் நெடுமழை மிகவும் சிறப்பாக அமைந்திருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினமே வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழகத்தின் மத்திய உள் மாவட்ட பகுதிகள், திருச்சி, மதுரை மற்றும் நாமக்கல், கரூர், ஈரோடு, சேலம், திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும், நீலகிரி, திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் காற்றுடன் கூடிய கனமுதல் மிக கனமழைக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. மதுரை, விருதுநகர், தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் இன்று நல்ல மழை பொழிவை எதிர்பார்க்கலாம். நாளைய தினத்தில்
தமிழகத்தில் திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி, தேனி, தென்காசி மற்றும் விருதுநகர், மதுரை, திருச்சி, கரூர், சிவகங்கை, புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலும், தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும், வேலூர், கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, ஒசூர், நாமக்கல், தருமபுரி, அரியலூர், பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும், கடலூர் மற்றும் புதுவை, சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் நாளை முதல் மழை சற்று தீவிரத்தன்மையாக காணப்படும். நாளை முதல் இந்த வெப்பச்சலன இடிமழை தீவிரமடைந்து ஜூன் முதல் வாரத்தில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டதன் அடிப்படையில் மழை பெய்து கொண்டிருக்கிறது. ஜூன் மாதத்தில் குறிப்பாக 3ஆம் தேதிக்கு மேல் இந்த புயல் உருவாகக்கூடிய காலகட்டத்தில் இன்றைய காட்டிலும் நாளை மழை கூடுதல், நாளைய காட்டிலும் ஜூன் 3ஆம் தேதி 4ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய மழைப்பொழிவுகள் பரவலாக பொழியும் போல் தெரிகிறது. அதற்கான கால அட்டவணையும் அதுக்கான அறிக்கையும் வரும். அதாவது ஜூன் 4ஆம் தேதிக்கு மேலே ஒரு பரவலாக தமிழ்நாடு முழுவதும் மழையை கொடுக்கும் வகையில், அதாவது உங்கள் இடத்திற்கும் உங்கள் ஊருக்கும் மழையை கொடுக்கக்கூடிய வகையில் அமைவதற்கான வாய்ப்புகளும் அதற்கான சூழ்நிலையும் காணப்படுகிறது. அப்போது ஜூன் 4 முதல் ஜூன் 10ஆம் தேதி 13ஆம் தேதி வரைக்கும் தமிழகத்தில் பரவலாக வெப்பச்சலன இடிமலை என்பது நீடிக்கும். அதனால் இந்த காலகட்டத்தில் பயிர்களுக்கு தண்ணீர் பாய்ச்சலாமா அல்லது மழையை நம்பி விடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜூன் 4ஆம் தேதிக்குள்ளே அவசரமாக பாய்ச்சிக்கணும், ஜூன் 4ஆம் தேதிக்குள்ளே பாய்ச்சிடணும் அப்படின்னா ஜூன் 4ஆம் தேதிக்குள்ளே, அதாவது இன்னும் 2 நாளுக்குள்ளே பாய்ச்சிடணும் அப்படின்னா பாய்ச்சிக்கோங்க. 2 நாள் தவறி இன்னொரு மழை வரும்போது அப்போது உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் தண்ணீர் சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆக மழைப்பொழிவு அடுத்தடுத்து இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் பயிர்களுக்கு ஏற்ற மழைப்பொழிவுகள் இருக்கும். தென்மேற்கு பருவமழையின் தீவிர நிலை, அந்த குற்றாலம், அதே மாதிரி செங்கோட்டை, முக்கியமான காற்று பகுதிகள் ஆரல்வாய்மொழி, ஆரியங்காவு, பாலக்காடு உள்ளிட்ட காற்று பகுதிகளுக்கு சீரான காற்றும், தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு அந்த குற்றால சீசன் என சொல்லக்கூடிய அந்த சீசன், தென்மேற்கு பருவமழை, தெற்கு திசை காற்று மற்றும் மேற்கு திசை காற்று தீவிரத்தன்மை பொறுத்தவரையில் படிப்படியாக நாளை மறுநாளிலிருந்து தெரிய தொடங்கி ஜூன் 2வது வாரத்திலிருந்து தீவிரமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. ஆக ஜூன் 2வது வாரம் முதல் அந்த தீவிரமான தென்மேற்கு பருவமழை காற்று, அது வரைக்கும் வரக்கூடியது சாதாரண எப்போதும் வரக்கூடிய தென்மேற்கு திசை காற்றாக வரும். அந்த ஜூன் 2வது வாரத்தில் வரக்கூடியதாக தீவிரமான காற்றாக இருக்கும். இந்த வருஷத்தை பொறுத்தவரையில் ஜூன் மாதத்தில் தமிழகம் மற்றும் கேரளா மற்றும் கர்நாடகா, ஆந்திரா மாநிலங்களில் இயல்பான மழைப்பொழிவு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. ஜூலை மாதத்தில் பற்றாக்குறையாக இருக்கலாம். ஆகஸ்ட் மாதம் இயல்பை விட கூடுதலாக இருக்கும் கேரளா மற்றும் தமிழகம். செப்டம்பர் மற்றும் கேட்க வேண்டாம், ஆகஸ்ட்டுக்கு பிறகு வரக்கூடிய செப்டம்பர்லாம் சிறப்பாக இருக்கிறது. அக்டோபர் மாதமும் சிறப்பாக இருக்கிறது. அக்டோபர் மாதத்தில் தமிழகத்திற்கு கூட புயல்கள் ஆபத்து இருக்குது. இந்த வருஷம் சென்னை மற்றும் புதுச்சேரி, கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களுக்கு எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம அக்டோபர் முதல் டிசம்பர் இடைப்பட்ட மாதங்களில் கிட்டத்தட்ட நம்ம ஏற்கனவே நேற்றைய தினம் அதற்கு முந்தைய தினங்களை வடகிழக்கு பருவமழையில் தெளிவாக ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருக்கோம். இந்த வருஷம் வடகிழக்கு பருவமழையினால் தமிழகத்திற்கு புயல் ஆபத்து இருக்கிறது என்பது, இந்த வருஷம் வடகிழக்கு பருவமழையில் தமிழகத்திற்கு புயல்கள் ஆபத்து அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக நம்மளுக்கு நவம்பர் முதல் டிசம்பர் இடைப்பட்ட காலகட்டத்தில் 2 அல்லது 3 புயல்கள் கூட வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதில் முதல் புயல் அக்டோபரில் வரலாம், அதற்கு பிறகு வரக்கூடியது 2 புயல்கள் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் மற்றும் டிசம்பரில் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. டிசம்பருக்கு பிறகும் இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் மற்றும் தாழ்வு மண்டலங்கள் தமிழகத்தை நெருங்குவதற்கான வாய்ப்புகளும் அதற்கான சாதகமான நிலையும் காணப்படுகிறது. ஒரு விரிவான வடகிழக்கு பருவமழையுடன் கூடிய அறிக்கை விரைவில் தயாரிக்கப்படும். நன்றி, வணக்கம்.